இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ கான்ஃபர்மேஷன் ஆஃப் ப்ரோபேன். ப்ரோபேன் அப்படினு சொன்னா CH3 CH2 CH3. சோ இது இந்த காம்பவுண்ட். சோ இந்த காம்பவுண்ட் வந்து என்ன கான்ஃபர்மேஷன் அனாலிசிஸ்ல எப்படி வருது? சோ லாஸ்ட் கிளாஸ் நாம பார்த்தது கான்ஃபர்மேஷன் ஆஃப் ஈத்தேன் பார்த்தோம். சோ ஈத்தேன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு CH3 குரூப்ஸ் இருந்துச்சு. ரெண்டு CH3 குரூப் அதோட கான்ஃபர்மேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி, அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி டயக்ராம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த கான்ஃபர்மேஷன் ஆஃப் ப்ரோபேன். ஸோ கான்ஃபர்மேஷன் ஆஃப் ப்ரோபேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டாக போட்டுட்டு ஒரு வாரத்தில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா CH3 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டோம். ஸோ ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன் நியூமன் ப்ரொஜெக்ஷன் பிரகாரம் வந்து ஃப்ரண்ட் கார்பன் பேக் கார்பன் பேசியிருக்கேன். ஃப்ரண்ட் கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாகவும் பேக் கார்பன் வந்து ரவுண்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டில் வச்சுக்குவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது ஸ்டாகர்ட் இது எக்லிப்ஸ்ட். ஸோ ஸ்டாகர்ட் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸ்டாகர்ட் கான்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும், எக்லிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிளாக இருக்கும். இந்த கான்செப்ட் பிரகாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ என்ன அப்படின்ட்டா ஆல்ரெடி பேசியிருக்கேன் கான்ஃபர்மேஷன் அப்படின்னா கார்பன் கார்பன் ஃப்ரீ ரொட்டேஷன், கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட். ஸோ ஃப்ரீ ரொட்டேஷன், ஃபர்ஸ்ட் கார்பன் செகண்ட் கார்பன். ஸோ ஃப்ரண்ட் கார்பன் பேக் கார்பன் சொல்லியிருக்கேன், அதாவது ஒரு கார்பன் முன்னாடி இருக்கும் பின்னாடி இருக்கும். ஸோ இதை நம்ம ரொட்டேட் பண்ணிட்டு வந்து பின்னாடி கார்பன் எப்படி ரொட்டேட் பண்ணிட்டு வந்து முன்னாடி கார்பன் ரொட்டேட் பண்ணலாம், அல்லது முன்னாடி பின்னாடி கார்பன் ஸ்டெப்பில் வச்சுட்டு முன்னாடி வந்து தான் ரொட்டேட் பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்டாகர்ட் பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தில் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, ஒரே ஒரு பல்கி குரூப் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வரும். அப்போ இது பேக் நம்ம ஃப்ரண்ட் கார்பனுக்குள்ளே கொண்டு வந்துடுறோம், இது பேக் கார்பனுக்குள்ளே வேறு எந்த குரூப்பும் இல்லை. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறோம் 60 டிகிரி நான் ரொட்டேட் பண்ணும்போது என்ன அப்படின்ட்டா அந்த எனர்ஜி லெவல் கிலோ கேலரி மோல் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டா 3.3 கிலோ கேலரிஸ் அது வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டாகர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்குது, ஸ்டாகர்ட் ஸ்டேபிளாக இருக்கிறனால வந்து எனர்ஜி கம்மியாக இருக்கும். ஸோ ஸ்டாகர்ட் இஸ் எனர்ஜி லெஸ் எனர்ஜி லெஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் எனர்ஜி. ஸோ ஹையர் எனர்ஜினால வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்லிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுது. ஸோ எக்லிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜியில் இருக்குது, ஸ்டாகர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்குது. அப்போ டிகிரிஸ் ஆஃப் ரொட்டேஷனில் என்ன ஆகுதுன்னா நம்ம 60 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணி போகும்போது அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் எனர்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தில் குரூப் ஒன்னோட ஒன்று சேர்வு, அதாவது வந்து ஹைட்ரஜன் மெத்தில் ரெண்டுமே ஒன்னோட ஒன்று வரும்போதுனா ஒரு டார்ஸ்னல் ஸ்ட்ரெயின், அதாவது வந்து இந்த வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் இருப்பதுனா வாண்டர்வால்ஸ் ரிப்பல்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடக்குது. இந்த வாண்டர்வால்ஸ் ரிப்பல்ஷனால் வந்து என்ன அப்படின்ட்டா இந்த மெத்தில் குரூப் இருந்தாலும் ஒன்னோட ஒன்று விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுது. ஸோ அதனால் என்ன அப்படின்ட்டா இந்த எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஹையராக வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகும். இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா 3.3 கிலோஜூல் மோல் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வருது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாகர்ட் வந்து இது மாதிரி வரும். ஸோ இப்போ நம்ம இந்த எனர்ஜி லெவல் டயக்ராம் எப்படி வரும் அப்படின்ட்டா ப்ரோபேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வரும், ஆக்சுவலாக ஈத்தேனுக்கு இதே மாதிரி தான் வந்திருக்கும். ஈத்தேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்கு அப்படின்ட்டா ஈத்தேனுக்கு இதே மாதிரி அந்த 3 கிலோ கேலரி மோல் மைனஸ் அப்படி தான் வந்திருக்கும், 3 கிலோ கேலரி மோல் மைனஸ் வரும். பட் ப்ரோபேனில் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தில் குரூப் இருக்கிறதுனால நமக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டா 3.3 கிலோ கேலரி மோல் மைனஸ், அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடச்சிது பிகாஸ் ஆஃப் மெத்தில் குரூப் பல்கி குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இருக்கிறனால இந்த வாண்டர்வால்ஸ் ரிஃப்ளெக்ஷன் நடந்ததுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி லெவல் பொட்டன்ஷியல் எனர்ஜி லெவல் டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் எனர்ஜி லெவல் வந்து எக்லிப்ஸ் வந்து 3.3 கிலோ கேலரி மோல் மைனஸ் வந்து நமக்கு கிடைக்கிது பிகாஸ் ஆஃப் டார்ஸ்னல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். டார்ஸ்னல் ஸ்ட்ரெயின்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெத்தில் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட எக்லிப்ஸில் நிற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா டார்ஸ்னல் ஸ்ட்ரெயின் அதிகமானதுனால அது கூட ரிப்பல்ஸ் நடக்கும், வாண்டர்வால்ஸ் ரிப்பல்ஸ் நடக்கும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணு கொஷின் இந்த ஆறு கொஷனில் நடக்கும்போது வந்து தான் ஆறு கொஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு எக்லிப்ஸ்டு மூணு ஸ்டாகர்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். இந்த கான்ஃபர்மேஷன் ஆஃப் ப்ரோபேனில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் கார்பன், இந்த ஃப்ரெண்ட் கார்பன் நம்ம வந்து மெத்தில் குரூப்பிங் சப்ஸ்டிடியூஷன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன், பேக் கார்பன் CH2 CH2. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன அது அப்படின்ட்டா கார்பன் கார்பன் ஃப்ரீ ரொட்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி இருக்கிறத நியூமன் ப்ரொஜெக்ஷன் பிரகாரம் நம்ம எழுதிட்டோம். இங்கே மெத்தில் குரூப் வச்சுக்கிறோம் சப்ஸ்டிடியூஷனில் ஹைட்ரஜன் 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 ஹைட்ரஜன்.
அப்போ இது வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட் சைடாகவும் இது வந்து பேக் சைடாகவும் வச்சுட்டு நம்ம பார்க்கும்போது இது ஸ்டாகர்ட் பொசிஷன், ஸ்டேபிள். அதே 60 டிகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை பின்னாடி வந்து ரொட்டேட் பண்ணுறோம். 60 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது என்ன அப்படின்ட்டா, இந்த ஸ்டாகர்ட்லேருந்து 60 டிகிரிக்கு வந்து நம்ம ரொட்டேட் பண்ணும்போது எகைன் வந்து பார்த்தோன்னா என்னவா மாறுது அப்படின்ட்டா, இந்த 60 டிகிரிலேருந்து வரும்போது இந்த ஹைட்ரஜனுக்கு வருது இதோட எக்லிப்ஸ் டைம். ஸோ இதுக்கு வந்து எக்லிப்ஸ் பொசிஷன். ஸோ எக்லிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எகைன் 120 வரும்போது ஸ்டாகர்ட் வந்து இந்த ஹைட்ரஜனுக்கு வந்துடும், இந்த ஹைட்ரஜனுக்கு போகிற இந்த ஹைட்ரஜனுக்கு போகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டேபிள் கான்ஃபர்மேஷன், ஸ்டாகர்ட் பொசிஷன். தென் எகைன் 120 வரும்போது என்னன்னா திருப்பி வந்து ஹைட்ரஜனுக்கு வந்துடும், திருப்பி இந்த ஹைட்ரஜனுக்கு வரும், இங்கே ஒரு எக்லிப்ஸ் ஃபார்ம் ஆகும். 120 வரும்போது ஸ்டாகர்ட் ஃபார்ம் ஆகும், 300 வரும்போது ஒரு எக்லிப்ஸ் ஃபார்ம் ஆகும், எகைன் வந்து பார்த்தீங்கன்னா 360 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாகர்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இது ஒரு லைஃப் சைக்கிள், அப்படியே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி லெவல் டைக்ராம். ஸோ ஸ்டாகர்ட் எக்லிப்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி டயக்ராம் வந்து 3.3 டார்ஷனல் ஸ்ட்ரெயின் சொல்கிறோம். ஸோ இதை வந்து பார்க்கும்போது வந்துன்னா ஈத்தேனை கம்பேர் பண்ணும்போது ப்ரொபேனுக்கு வந்து பார்த்தா 3.3 கிலோ கேலரி மோல் -1 வந்து பார்த்தா கொஞ்சம் ஜாஸ்தி, லிட்டில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது கான்ஃபர்மேஷன் அனாலிசிஸில் நம்ம இப்படி சொல்கிறோம். ஸோ இது எனர்ஜி லெவல் டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து சப்ஸ்டியூஷன் ஆக ஆக எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதே சேம் இது கான்செப்ட் வந்து இந்த மெத்தில் பதிலாக குளோரின் கூட நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ குளோரின் ஆட் பண்ணும்போது பண்ணலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் 3.4 அப்படிங்கிற மாதிரி இருப்பதுனா இதுக்கு கிடைக்கும். ஸோ எனர்ஜி லெவல் டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ஃபர்மேஷன் சேஞ்ச் ஆக ஆக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி லெவல் டயக்ராம் வந்து மாறும். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபர்மேஷன் ஆஃப் ப்ரொபேன். ஸோ இந்த உங்களுக்கு வீடியோ வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.